இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் பிளாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு ஊருக்கு போறதுனால ஒரு சின்ன ஷாப்பிங் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால ட்ரெஸ் வாங்குறதுக்காக கிளம்பி இருக்கோம். யாருக்கு ட்ரெஸ் வாங்க போறோம் தனேஷ்? உனக்கு? எனக்கு. உனக்கு வேணாமா? எனக்கு வேணும். வேணுமா? என்ன ட்ரெஸ் வேணும் உனக்கு? போலாம். நல்ல வேளை டூ வீலர்ல வந்தோம், இல்லைன்னா நாளைக்கு தான் போய் சேர்ந்துருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் நிறைய டைம் இருக்கு, போயிட்டே இருக்கும். தனி சொல்லா தூக்கி நம்ம தூக்கம் என்ன அகலையா விட்டு வேகமா போற பல மணி நேரத்துக்கு பிறகு நாங்க வந்துட்டு வந்து சேர்ந்தாச்சு. ஆமா, அவன் சாக்லேட் சாப்பிடறா, நாங்க சும்மா வந்துட்டு இருக்கோம். இவ்வளோ டிராஃபிக் பாருங்க, செம்ம டிராஃபிக்கு நிஜமா. ஒருவேளை இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இந்த கடைக்கு உள்ள போய் பார்த்தோம், எல்லாமே 7000 மேலேயா, ரொம்ப காஸ்ட்லி. ட்ரெஸ்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன் தான். என்னது செருப்பா அடிப்பாங்கண்ணா? ஊருக்கு போனோன்னு இதான் வந்துட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஆனால் பிளாக்ல செமையா இருக்குல்ல, அது க்ளோஸ்டா இருந்தா இன்னும் ஸ்ட்ரீட்ல தான் வந்துட்டு நடந்துட்டு தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அனார்கலி பேட்டர்ன்ல ஏதாச்சும் சுடிதார் மாதிரி வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, எல்லாமே 9000 மேலே அப்படிங்கிறாங்க. சரி பார்க்கலாம், நம்ம லக்குக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஏதாவது கிடச்சா வாங்கிட்டு போகலான்னா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே தனிஷை மேய்க்க முடியாமல் அத்தான் புலம்பிகிட்டே வராங்க. இந்த கடை கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ஜிகுஜிகுன்னு இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. சரி இந்த கடையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். பட் விலையை கேட்டால் தான் செம்மையாக இருக்கும். இது கலர் ரொம்ப டல்லா இருக்குடி, அது நல்லா இல்ல. எனக்கும் பிடிக்கல, நல்லாவே இல்ல. சடையாடுக்கிறேன் தெரியல. கோல்டன் டச் ஒரு கடைக்குள்ள போறோம். ஃபைனலாக இந்த டிசைனர் சாரி வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகேண்ணா, இதே சூஸ் பண்ணியாச்சு. ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு துணி ஆரம்பித்துக்குள்ளே முடிஞ்சிருது. நல்லா இருந்துச்சு டிசைனர் சாரி. நான் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? நல்லா ட்ரெஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். அது வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக கட்டி வச்சுருக்காங்க. நம்ம நல்லா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. நான் வந்துட்டு அந்த பிங்க் தான் எடுத்திருந்தேன். ஃபைனலாக ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் ஹாப்பி. ஓகே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த காத்தாடி வேணும்னு வாங்கியிருக்கான். வந்துட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோட பக்கத்து ஸ்ட்ரீட். இது பார்க்குறதுக்கு நம்ம சென்னை சவுகார்பேட் மாதிரியே இருக்கும், சேம் அப்படியே தான் இருக்கும். கல்யாணம் வெறி கொண்டு தேடுறா, இங்கே ஏதாவது ஒன்று கிடைக்குமானு. ஆனால் அவள் தேடுற மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாம் இங்கே வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் இருக்குது. ஒரே சிரிப்பு மேடமு. ஆமாம், என்ன பண்ணுறது, அவ்வளோ நடந்து தேடுறா, ஒன்றும் கிடைக்கல. இதே சென்னை வந்தால் 4-5 அள்ளிடுவா. நல்ல வேலை இங்கே எதுவும் இல்லை, காஸ்ட்லி. அப்படி அதே மாதிரி நமக்கு செட் ஆகாத மாதிரி ட்ரெஸ்ஸுங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் செம்ம காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பேருக்கேற்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கமர்ஷியலாக தான் இருக்குது. அப்படி தானே தான் செம்ம காஸ்ட்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் ஒருத்தான சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா 7000-8000. எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயோ இல்லைங்க, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறீங்க, நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். யூஸ்வலாக இப்படிலாம் பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அப்புறம் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசிட்டு அப்புறம் வெளில வந்து அஸ் இந்த சாரி வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு டிசைனர் சாரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. நான் இன்றைக்கி எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன், போகிற போக்க பார்த்தா அப்படிதான் தான் அநேகமாக நீ ஒன்றும் கிடைக்காது, வெறுங்கையோட வீட்டுக்கு போகிறோன்னு பார்த்தா டப்புன்னு கிடச்சிருச்சு. ஒன்று கிடச்சிருச்சு. ஆமாம் ஆமாம், எனக்கு எடுத்து வரல ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு?
சரி ஓகே, வாங்க நம்ம அப்படியே இருமே வந்துட்டு அத்தா இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு வீட்டு கிளம்ப. அத்தா வந்துட்டு இங்கே பெங்களூர் ஃபுட்டு வந்து இந்த கடையில் நல்லா இருக்கும்னு எங்களை ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கடையோட பேரை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. கவுத்ரு, கவுத்ரு அதான் கவுத்ரு தானே சொல்லணும், கவுத்ரு ஹோட்டல். நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம், கவுத்ரு ஹோட்டல். சரியா, இது வந்து அத்தா ஒரு நாள் சாப்பிட்டாங்களா, நல்லா இருந்துச்சா? கர்நாடகா நாட்டி ஸ்டைல். சரியா, நாட்டின்னா நம்ம ஊரில் நாட்டுன்னு சொல்லுவாள, நாட்டுக்காய் நாட்டு பழம் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இங்கே வந்து நாட்டி அப்படிம்பாங்க, நாட்டி பழம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கரெக்டா? அத்தா கர்நாடகெல்லாம் படித்து தள்ளி அவங்க நாட்டிம்பாங்க, நாடு நாட்டி. சரி, நம்ம போய் அங்கே சாப்பிடலாம். களி, ஓ இதுதான் வாங்கணுமா? சரி பார்ப்போம் எப்படி இருக்கு. என்னெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க? மட்டன் சாப்ஸ், அப்புறம் மொத்தே, அதாவது ராகி பால், மொத்தே, அப்புறம் மொத்தே, வெறும் பிரியாணி, ப்ளீன் பிரியாணி. பார்க்கலாம், அந்த ராகி பால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அத்தா சொன்னாங்க. பார்க்கலாம், யார் கூட வந்து சாப்பிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸோட தான். இப்போ ஃபோன் பண்ணாப்ல சிதேஷ். உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து சாப்பிட்டீங்களோ? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரா? இந்திரா நகரில் இருக்கும் அப்படிதானே? வந்துட்டு இன்னைக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் மூட் அவுட்டு, செம்ம தூக்கம் அப்படிதானடா? மூட் அவுட்லாம் இன்னும் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். சரியாக ஏச்சா இப்போ இல்லையா? சரியாகாதா? சரியாகலையா? மட்டன் சாப்ஸ், பிரியாணி, பச்சடி, சாப்பிட்டு சொல்லுங்க. கல்லு மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, வேணாம். எனக்கு கொஞ்சம் ஒரு வாய் மட்டும் வைங்க. நீங்க ஒரு வாட்டி இந்த குழம்பு, நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்ற விஷயத்துல நான் கொஞ்சம் நோனியாக, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் டேஸ்ட் பார்க்கக்கூடிய ஆளு. நீங்க சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு சொல்லுங்க. அப்படியா? அகல என்ன பண்றா பாருங்கம்மா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது இல்லை அப்புறம் இந்திரா நகர் பக்கம் யாராவது வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுல சாப்பாடு, சூப்பரா இருந்துச்சு. சீரக சம்பால பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஆம்லேட் வேற சொல்லி அடி நிமித்து நிமித்து நிமித்திட்டு இருக்காங்க. அப்படியா? சரியான ஒரு குளிர் ஆகும் அடுத்தனத்தா. ஆமா, இந்த குளிர்ல வந்துட்டு இந்த மாதிரி பைக்ல வந்து ரைடு போறது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து டிராபிக்காக தான் வந்துட்டு பைக் எடுத்துட்டு வந்தோம், அது என்னமோ எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரைடா அமைந்து விட்டது. தனிஷ் வந்து வரும்போது ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தான். பைக்ல வந்து 4 இடம் போக முடியாது, கார்ல வந்து எங்கேயும் போக முடியாது. உண்மைதான், எங்கேயுமே போக முடியாது, நம்ம பார்க்கிங் இடம் கிடைக்காது, டிராஃபிக்ல நின்று நின்று நம்மளுக்கு வாழ்க்கையும் வருத்தரும். ஸோ டூ வீலர் வந்துட்டு பெஸ்ட். சென்னையில் எப்படி நமக்கு டூ வீலர் பெஸ்ட்டோ அதேமாரி இங்கே பெங்களூர்லேயும் டூ வீலர் வந்துட்டு பெஸ்ட்டு, அங்கே விட இங்கே வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு.